தேசம் இரவு செய்திகள் நிறைய புது இன்ஃபர்மேஷன் சார், கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு வருஷா தேசம் டிவி மலேசியா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. டத்தோ அசார் அசிசன் ஹருன் மலேசிய தேர்தல் ஆணைய தலைவர் பதவியிலிருந்து விலகினார். மலேசிய தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோ அசார் அசிசன் ஹருன் கடந்த ஜூன் 29ஆம் தேதி அப்பதவியிலிருந்து விலகியதாக தேர்தல் ஆணையம் ஓர் ஊடக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. இந்த பதவி விலகலுக்கு மாட்சிமை தங்கிய மாமன்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதிய தேர்தல் ஆணைய தலைவர் நியமிக்கும் வரையில் தேர்தல் ஆணைய துணைத் தலைவராக இருக்கும் டாக்டர் அஸ்மி ஷாரும் தேர்தல் ஆணைய தலைவர் பொறுப்புகளை கவனித்துக் கொள்வார். இதனிடையே தேர்தல் ஆணைய தலைவராக செவ்வனை பணியாற்றிய டத்தோ அசார் அசிசன் ஹருனுக்கு மலேசிய தேர்தல் ஆணையம் நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளது. அரசியல் நிலைத்தன்மை வலுப்பெறுவதற்கு தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் அம்னோவில் இணைய வேண்டும், தஜுடீன் கோரிக்கை. அரசியல் நிலைத்தன்மை வலுப்பெறுவதற்கு பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் மீண்டும் அம்னோவில் இணைய வேண்டும் என அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ தஜுடீன் அப்துல் ரஹ்மான் கேட்டுக் கொண்டார். தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் மீண்டும் அம்னோவில் இணைய வேண்டும் அம்னோ உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்தனர் என கூறிய அவர், நாட்டின் நிலையான அரசியல் தன்மைக்கு அவர் அம்னோவில் இணைய வேண்டும் என தஜுடீன் தெரிவித்தார். இதற்கு முன் அம்னோவைச் சேர்ந்த நஸ்ரி அப்துல் அசீஸ் அவர்கள் முஹிதீன் யாசின் அம்னோவில் இணைய வேண்டும் என அவர் ஆலோசனை கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் 19 இன்று 6 புதிய சம்பவங்கள் பதிவு, சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தகவல். கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக இன்று நாட்டில் 6 புதிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ டாக்டர் நூர் இஷம் அப்துல்லா கூறினார். இந்நிலையில் 13 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மொத்தம் 8499 பேர் இப்பெருந்தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டில் இன்று எந்த ஒரு மரண எண்ணிக்கையும் பதிவாகவில்லை. இதனால் மரண எண்ணிக்கை 121 உள்ளது. நாட்டில் மொத்தம் 8683 பேர் இதுவரை கோவிட் 19 பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய கோட்பாடு கல்விதான் நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு, பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கருத்து. தேசிய கோட்பாடு கல்விதான் நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு என பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார். நாட்டின் ஒற்றுமைக்கும் சுபிட்சத்திற்கும் தேசிய கோட்பாடு முக்கிய பங்காற்றுவதுடன் இதன் அவசியத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டுமென அவர் தெரிவித்தார். மலேசிய ஒற்றுமை அமைச்சும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சும் இணைந்து மக்கள் மத்தியில் தேசிய கோட்பாடு சம்பந்தமான நிகழ்வுகள் நடத்துவதுடன் மக்கள் மத்தியில் ஒற்றுமை மேம்படுத்த வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். மேலும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஒற்றுமை மிகவும் அவசியம், அந்த ஒற்றுமையை என்றும் போற்ற வேண்டும் என்று பிரதமர் இன்றைய 50ஆம் ஆண்டு தேசிய கோட்பாட்டு நிகழ்வில் தெரிவித்தார். மலேசிய இந்திய சமுதாயத்தின் மறுமலர்ச்சிக்கு சந்திரன் சூரியனாக கடமையாற்றும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், டத்தோ ஸ்ரீ சரவணன், செகு ராமசாமி பாராட்டு. தேசம் செய்தியாளர் மு வா கலைமணி. மலேசிய இந்தியர்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் புதிய கூட்டணி அரசாங்கத்தில் ஓங்கி ஒழிக்க ஒரே குரலாகவும் சூரியனும் சந்திரனும் போல தொடர் ஒளி வீச ஒன்றிணைந்து செயல்பட்டு வரும் மாயிக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனும் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சரவணனும் விவேகமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாயிக்கா பாலிங் தொகுதி தலைவர் செகு ராமசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். கடந்த காலங்களில் கட்சிகள் நடந்தது போல் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் சென்று முடித்துவிட்டு கீழறுப்பு வேலைகள் எல்லாம் இனி மாயிக்காவில் என்றுமே நடக்க வாய்ப்பில்லாமல் செய்த பண்பட்ட தலைவர்களாக இருவரும் செயலாற்றி வருகின்றனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை ஏற்படுத்த முயன்ற ஒரு சில புதிய கட்சிகளும் மாயிக்காவின் துரித சமூக நடவடிக்கையில் காணாமல் போய்விட்டதாக ராமசாமி குறிப்பிட்டார். மலேசியாவில் 6.4 விழுக்காடு மட்டுமே மக்கள் தொகை எண்ணிக்கை இருப்பதாக மக்கள் கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் குறிப்பிட்டாலும் சராசரியாக 7 விழுக்காடு இந்தியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் தொடர்ந்து இந்நாட்டில் நிலைநிறுத்த அனைவரும் மாயிகா என்ற அரசியல் சமூக கூடையின் கீழ் ஒன்றிணைந்து செயல்படுவது சமூக ஒற்றுமைக்குவே தாகும். அவ்வகையில் டத்து கோகுலன் பிள்ளையுடன் கிராகான் கட்சி இந்தியர்கள் டத்து நல்லாவின் MIUP IPF உத்தாம கட்சியின் தலைவர்களையும் தொண்டர்களை மாயிக்கா இணைத்தது சமூகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். தேசிய கூட்டணி அரசாங்கத்தில் மலாய்க்காரர் ஒற்றுமைக்கு அம்னோ பாஸ் பெர்சத்து கட்சிகள் இணைந்தது மலாய்க்காரர்களின் ஆதிக்கத்தை வலுப்பெறச் செய்யும். ஆகவே இந்தியர்களின் ஒன்றித்த நலன் பேண மாயிக்கா எனும் தேன் கூட்டில் IPF மக்கள் சக்தி மற்றும் PPP கட்சி தொண்டர்களை இணைத்து சமூக மேன்மைக்கு வித்திட சிறு சிறு தனிநபர் கட்சிகள் முன்வர வேண்டும். தேன்கூடு சிதறாமல் இருந்தால் ஒன்றுபட்டு அதிகமான தேனை எடுக்கலாம் என செகு ராமசாமி ஊமையுடன் சுட்டிக்காட்டினார்.
மாயிக்கா எனும் தேன்கூட்டை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனும் டத்தோ ஸ்ரீ சரவணனும் சிறப்பாக வழிநடத்தி வருவதை மாயிக்கா பாலிங் தொகுதி உட்பட கிடா மாநில கிளை தலைவர்கள் முழுமையாக தோள் கொடுத்து வருவதாக செகு ராமசாமி குறிப்பிட்டுள்ளார். தொழிலதிபர் டத்தோஸ்ரீ ஆறுமுகம் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்று ஆறு பேர் பிட்டலஞ்சய நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. தொழிலதிபர் டத்தோஸ்ரீ ஆறுமுகம் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்று காலை பிட்டலஞ்சய நீதிமன்றத்தில் ஒரு டத்தோ உட்பட ஆறு பேர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். இந்த குற்றச்சாட்டானது மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, பிரம்படி போன்ற தண்டனைகள் உட்பட்டவையாக இருப்பதால் இவ்வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படலாம் என்று தெரிகிறது. இவர்கள் அறுவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படலாம் என்று தெரிய வந்துள்ளது. கடந்த ஜூன் 10ஆம் தேதி அன்று டத்தோஸ்ரீ ஆறுமுகம் கடத்தப்பட்டு ரவாங் கம்பும் கோஸ்கானில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் கடந்த ஜூன் 26ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் டத்தோஸ்ரீ ஆறுமுகம் பிரேதம் கடந்த ஜூலை 7ஆம் தேதி குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவரது பிரேதம் கப்பூங் இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசம் இந்திய செய்திச்சாரல். நான் நல்ல பெயருடன் புகழுடன் வாழ காரணம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தான். நடிகர் ரஜினிகாந்த் நிகழ்ச்சி. தான் பெயரோடும் புகழோடும் வாழ காரணம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தான் என சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் நிகழ்ச்சியுடன் கூறினார். இன்று கே பாலச்சந்தரின் 90ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து செய்தியை காணொலி மூலம் சமூக வலைத்தளத்தில் ரஜினிகாந்த் பதிவிட்டிருந்தார். தன்னை திரையுலகில் அறிமுகம் செய்த என் குருநாதர் கே பாலச்சந்தருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மிகவும் எளிமையான மனிதர் மற்றும் அவரோடு பணியாற்றிய தருணங்கள் அனைத்தும் நீங்காத நினைவுகள் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறினார். 1975ஆம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் திரைப்படம் மூலம் நடிகர் ரஜினிகாந்த் அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் சேதுபதி நடித்திருக்கும் துக்ளக் தர்பார் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. நடிகர் விஜய் சேதுபதி நடித்திருக்கும் புதிய திரைப்படம் தான் துக்ளக் தர்பார். இந்த படத்தின் முதல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு கண்டது. நடிகை அதிதி ராவ் மஞ்சிமா மோகன் நடித்துள்ளதோடு இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகர் பார்த்திபன் நடித்துள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு 50% நிறைவு பெற்ற வேளையில் தற்போது ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு கண்டுள்ளது. விஜய் சேதுபதி அமர்ந்திருப்பது போல் கண்ணாடி மாதிரி காட்சி அளிக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். செர்பியாவில் ஊரடங்கு பிறப்பித்த அதிபருக்கு எதிரான போராட்டம். கொரோனா பரவலை தடுப்பதற்காக செர்பியா நாட்டின் அதிபர் ஊரடங்கை பிறப்பித்ததால் கலவரம் வெடித்தது. இதனால் அதிபருக்கு எதிரான போராட்டம் தீவிரமானது. தலைநகரில் அமைதியாக தொடங்கிய போராட்டம் பிறகு வன்முறையாக மாறியது. போலீசாரை நோக்கி கற்களையும் பாட்டில்களையும் வீசி எறிந்த போராட்டக்காரர்களை சமாளிக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர். இதனிடையே செர்பியா நாட்டின் சில நகரங்களில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. நிறைய புது இன்ஃபர்மேஷன் சார், கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு வருஷா தேசம் டிவி மலேசியா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சனை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.